தணிக்கை துறை, இந்திய தணிக்கை துறை வெட்டி எரிந்த காட்சி ஒன்று உண்டு. அதுவே வெளிநாடுகளில் கொண்டாடப்பட்ட காட்சியாக இருந்தது என்பது தகவல். இந்த படத்தில் கட்டில் ஒரு தாய்க்கு குழந்தை இறந்து போன பிறகு மார்பு கட்டிக்கொள்கிறது. தாய்மார்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய துயரம் என்று. அதாவது நீங்கள் சிறுநீர் வந்து கட்டிக்கொண்டு சிறுநீர் வெளிவராமல் இருக்கக்கூடிய துயரம் எவ்வளவு பெரிய துயரம் என்பது அந்த நோயாளிகளுக்கு தெரியும். மார்பில் பால் கட்டிக்கொண்டு அது வெளிவராமல் இருக்கிற துயரம் எங்கள் தாய்மார்களுக்குத்தான் தெரியும். எங்கள் ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது குழந்தை இறந்து பிறந்துடும், பால் வரும், பால் கட்டிக்கொள்ளும், வெளியே வராது. ஒரு ரெண்டு முழம் நாலு முழம் மல்லிகைப்பூவை வாங்கிட்டு வந்து மார்பில் வைத்து கட்டி விடுவார்கள். அப்படி மார்பில் கட்டி விட்டால் மல்லிகைப்பூ அந்த பாலை உறிஞ்சும், அது மெல்ல மெல்ல வெளியே வந்து வலி தீரும் தாய்க்கு. இங்கே அந்த செய்தி தெரியாத ஒரு தாய் அந்த வலியோட துடிக்கிறார். அப்போது மார்பு புடைத்திருப்பதும் வலித்திருப்பதும் அதனால் அவள் வலியுறுவதும் ஆன ஒரு காட்சியை, அந்த மார்பகத்தையே கொஞ்சம் காட்ட வேண்டிய காட்சியில் அவர் இருந்திருக்கிறார். இந்த காட்சியை இந்திய தணிக்கை துறை தூக்கி எறிந்து விட்டது. அவர்களுக்கு சில நியதிகள் உண்டு. நம்ம யாரை என்ன சொல்வது, நான்லாம் தணிக்கை துறையில் நிறைய வாதிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் இப்போல்லாம் எனக்கு கூப்பிடுறதே இல்லை தணிக்கை துறையில் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் லிபரலாக இருக்காங்க. இதே காட்சிக்கு வெளிநாடுகளில் திரையிடப்பட்ட போது இந்த காட்சி கைதட்டல் பெற்றிருக்கிறது. இது கொண்டு சொல்றேன் தம்பி, ஒரு ஆறு ஏழு ஆண்கள் பெண்களின் மார்பகத்தில் பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது விளம்பரத்தில் ரஷ்யா அந்த விளம்பரத்தை தூக்கி எறிந்தது. என்னடா எவ்வளவு ஆபாசமா பண்ணியிருக்கானுங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்குமா, இப்படியா செய்வது? படத்தை பார்த்தவர்கள் அழுதிருக்கிறார்கள், ஐயோ பாவமே என்று கதறி இருக்கிறார்கள். என்னன்னா, ரஷ்ய போராட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்ட கைதிகள் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள், செத்துவிடக்கூடிய சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது மனைவிமார்கள் சிறையில் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அப்படி சந்திக்க வருகிற போது அவர்கள் செத்து விடுவோமோ என்று கதறுகிறார்கள். அப்போது மெல்ல அந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் சிறை கம்பிக்கு வெளியே நின்று கொண்டு சிறைக்குள் உள்ளவர்களுக்கு பால் அருந்த கொடுக்கிறார்கள். இதை கேட்டு ஐயோ பாவமே என்று அழுதவர்கள் அதே ரஷ்யர்கள். சுவரொட்டியில் ஆபாசமாக இருந்தது காட்சியில் எப்படி வந்து கருணையோடு இருக்கிறது, கவலை தருகிறது, எந்த வலியை ஏற்படுத்தி விட்டு போகிறது. கட்டில் என்ற தலைப்பை நீங்கள் தப்பாக கருத வேண்டாம், படம் பார்த்து விட்டு முடிவு செய்ய வேண்டும். இந்த கட்டில் என்கிற கதை மூன்று தலைமுறையை பற்றியது என்று அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். நான் நிறைவாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களை பார்த்தால் நிறைய பேசலாம் தான், நல்லா இருக்கு. அதாவது சத்தியம் திரையரங்கத்தில் மிக முக்கியமானது ஒலிபெருக்கியினுடைய உற்சாகம். ஒரு ஒலிபெருக்கி மட்டும் நம்ம பேசுவதை கேட்டால் அப்புறம் வேறு எதுவுமே வேண்டியதில்லை. ஒலிபெருக்கியே கேட்காத போது ரசிகன் எப்படி கேட்பான், ஒலிபெருக்கி கேட்க வேண்டும். நான் பெருமூச்சு விட்டால் பதிவாகிறது, விரல் சொடுக்கினால் எட்டு சுவர்களில் மோதி வருகிறது. நான் ஆஹா என்று ரசித்தால் இந்த சபை ரசிக்கிறது. ஒலி மிக மிக முக்கியம், ஒலிதான் எல்லாம். இந்த கட்டில் படத்திற்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி ஒன்று உண்டு தம்பி. இந்த கட்டில் வழியே எத்தனை தலைமுறை பயணமாகிறது என்று நீங்கள் படம் பிடித்திருக்கிறீர்கள். மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா, மனிதன் எதனால் ஆக்கப்பட்டவன் தெரியுமா, எலும்பு இரத்தம் சதை கல்லீரல் சிறுநீரகம் கணயம் என்பவைகளால் மனிதன் ஆக்கப்பட்டவன் அல்ல, மனிதன் நினைவுகளால் ஆக்கப்பட்டவன்.
நாளைக்கு காலை பொழுது விடுகிறது, விடிந்து எழுந்து திரும்புகிறீர்கள். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்வு உங்களுக்கு மறந்துவிட்டது. நாளை காலை நீங்கள் புதிதாய் பிறக்கிறீர்கள். உங்கள் வயது அதேதான், உருவம் அதேதான், ஆனால் உள்ளம் மட்டும் உங்களுடையது இல்லை என்றால் எப்படி மிச்ச வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர முடியும்? உங்கள் கையொப்பம் மறந்துவிட்டது, நீங்கள் யார் மறந்துவிட்டது, உங்கள் பெயர் மறந்துவிட்டது என்றால் எப்படி வாழ முடியும்? மனிதன் என்பவன் நினைவுகளில் கொண்டாடப்படுகிற சதை தொகுப்பு. இந்த சதை தொகுப்பிலிருந்து மனிதன் நினைவுகளை விட்டுவிட்டால் அவன் வெறும் மாமிசம், கசாப்பு கடையில் தொங்கும் மாமிசம். அந்த நினைவுகளைத்தான் கொண்டாடியிருக்கிறார் கணேஷ் பாபு இந்த திரைப்படத்தில். உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். என் அருமை நண்பர் ரவிக்குமார் இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கால் நூற்றாண்டுக்கு மேலாக ரவிக்குமார் என் நண்பர். ரவிக்குமாருக்கு என்று ஒரு பெரிய வரலாறு உண்டு. அந்த வரலாறெல்லாம் நீங்கள் அவரை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒயிடாங்கல் ரவிசங்கரை நான் எங்கள் ஊருக்கு அழைத்து சென்றேன். அதை கொஞ்சம் என்னுடைய கவிதைகளின் மொத்த தொகுதி வைரமுத்து கவிதைகள் 2000 தொகுத்தேன். 28 ஆண்டுகள் நான் எழுதிய கவிதைகளில் சிறந்தவற்றை அறிஞர் குழுவை கொடுத்து தொகுத்தேன். அதை நூலாக கலைஞர் வெளியிட்டார். அந்த நூலுக்கு படங்கள் எடுக்க வேண்டும் என்று அவரை அழைத்து சென்றேன். எல்லா ஊர்லையும் அந்த தலைப்புக்கு தேவையான படங்கள், வைகை அணை, ஆண்டிப்பட்டி, கும்பக்கரை, கொடைரோடு, எல்லா ஊருக்கும் அவர் அழைத்து போனேன். ஒரு தண்டவாளத்தை அதிகாலையில் 5 மணிக்கு போய் படம் எடுத்தோம். 2 காதலர்கள் பிரிந்திருக்கிறார்கள், ஆனால் கிட்டக்கிட்ட வாழ்கிறார்கள், தொட்டுக்கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு காதல், இதுக்கு என்ன படம் போடலாம் யோசிச்சு, யோ தண்டவாளத்தை எடுயா. கிட்டக்கிட்ட இருந்தாலும் தொட்டுக்கொள்ள முடியாத தண்டவாளங்களைப் போல் இருக்கிறோம், தண்டவாளத்தை எடுயா. அதிகாலை 5 மணிக்கு போய் குடை ரோட்டில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தோம். மே தினம் என்று ஒரு கவிதை. அந்த மே தினம் என்ற கவிதை ஏன் என்ன படம் போடலாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். கடைசியில் எங்கள் தென்னந்தோப்பில் ஒரு தேன் கூடு தென்பட்டது, தென்னமரத்து உச்சியில். இதை இடிய என்ன மே தினத்துக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்னாரு. தேனீக்கள் திருடிய, தேனீக்கள் சேகரித்த உழைப்பை மனிதன் திருடி கொள்கிறான், உழைப்பாளியின் உழைப்பை முதலாளி திருடி கொள்கிறான். இதாயா மே தினம்னு எடுத்தார். கொஞ்ச நேரத்தில் அதில் ஏதோ ஒரு கல் பட்டு 1000 தேனீக்கள் கூடி எங்களை துரத்திடுச்சு. 1000 தேனீக்கள், நான் ஓடுறேன், இவர் ஓர் கேமரா வச்சுட்டு ஓடுறாரு, இவரை கொட்டிடுச்சு 2-3 தேனு. என்ன சார் உங்கள் ஊரில் இப்படி தேனி வளர்த்து வச்சுருக்கீங்க? நான் சொன்னேன், யோ என்ன உங்கள் வழியில் என்ன எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தேனி மாவட்டம் உங்களை வரவேற்கிறது தானே போட்டிருக்கு. இதை கலைஞரிடம் சொல்லி கலைஞர் விழுந்து விழுந்து சிரித்தார். தேனி மாவட்டம் வரவேற்கிறதுன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா, இவ்வளோ பெரிய போர்டை படிக்கலையா? இப்படியெல்லாம் எனக்கும் அவருக்கும் ரசமான சம்பவங்கள் உண்டு. அவர் இது அழகாக படி, அதாவது ஒரு மனிதன் ஒரு திரைப்படத்தில் தன் திறமையை எல்லாம் மொத்தமாக காட்டிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. தன் வீட்டில் இட்லி மாவு நிறையா இருக்கிறது ஒரு தாயெல்லாம் சுட்டுற மாட்டா. எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு தேவை என்று தான் அவள் இட்லி சுட வேண்டும். என் திறமையை எல்லாம் இந்த ஒரு பாட்டில் காட்டி விடுகிறேன் என்று நான் முயன்றால் அது ஒரு அகராதி ஆகிவிடுமே தவிர பாடலாக முடியாது. இங்கு எவ்வளவு தேவையோ அதை செய்ய வேண்டும். ரவி அப்படி தான் செஞ்சுருக்கார். இந்த இடத்தில் எவ்வளவு ஒலிப்பதிவு தேவையோ அவளை செஞ்சுருக்கார். அவருக்கு பாராட்டுக்கள். ஸ்ரீகாந்த் தேவா, எழுதி கொடுத்து இசையமைப்பதில் கேவி மகாதேவனை போன்ற திறமை உள்ளவர் அப்பாடி. உங்க அப்பாவுக்கு ஒரு அன்பான பிள்ளை. அப்பாவை நீ தாண்டி இருக்கிறாய் குணத்திலும் கணத்திலும். இந்த சிரிப்பு தான் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த உற்சாகம் குறையாத ஒரு மனிதன், குணத்திலும் கணத்திலும் தந்தையை தாண்டி இருக்கிற நீ. உன்னுடைய பேட்டி பார்த்தேன் தம்பி டெல்லியில், வெளியே வந்தோன்ன
இதை எங்கள் அப்பாவின் சார்பாக நான் வாங்குகிறேன் ஒரு வார்த்தை சொன்னவர், இதை விட உங்கள் அப்பன் உன்னை பெற்றதில் என்ன பெருமை அடைய முடியும்? உட்கார், இதுதான் பிள்ளைகளுக்கு அழகு. கணேஷ் பாபு, இதில் வெற்றி பெறுங்கள். என் அருமை நண்பர் லெனின், அவர் ஒரு சிந்தனையாளர். அவரை சாதாரணமான எடிட்டர் நினச்சிடாதீங்க, அவர் ஒரு படிப்பாளி, சிந்தனையாளர், ஒரு ஞான தெளிவு மிக்க இளையர். பீம்சிங்கின் புத்திரன், நான் பீம்சிங்கின் ரசிகன். பீம்சிங் படங்கள் பார்க்காவிட்டால், கண்ணதாசன் பாட்டு கேட்காவிட்டால், விஸ்வநாதர் இசை விட்டு இல்லாதிருந்திருந்தால் நாங்கள் கிராமத்தில் இசைப்பாட்டில் தமிழை அனுபவித்திருக்க முடியாது. அதை கொடுத்ததெல்லாம் பீம்சிங். அவர் பெற்ற பிள்ளைக்கு நான் எடுக்கிற படத்துக்கு நான் பாட்டெழுத வந்தேன் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. உங்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு நன்றி உரையாற்றுவது என் பொறுப்பு. ஏனென்றால் இவர்களெல்லாம் என் வீட்டு பிள்ளைகள். இந்த என் வீட்டு பிள்ளைகளின் விழாவுக்கு நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். ஊடக உறவுகளே நன்றி, பத்திரிகையாளர்களே நன்றி, கலைப்பெருமக்களே நன்றி, தாய்மார்களே நன்றி, இந்த விழாவுக்கு தோள் கொடுத்த தோழர்களே நன்றி. உங்கள் அனைவரையும் கட்டில் வெற்றி விழாவுக்கு இப்போதே அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.